செங்காட்டங்குடி எம்பெருமான் சிறுத்தொண்டநாயனாருடைய திருவுருளை பெறுவோமாக. இந்த பண் பழந்தக்க ராகம், தற்காலிக ராகம், ஆரபி ராகத்தில் இதை பாடுறோம். இதை போன வகுப்பில் கூட நான் பயிற்சி செய்தேன். மறையுடையாய் தோளுடையாய் பார் சடை மேல் வளரும் பூத்தேர்ந்தாய் என்ன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை என்கார் ஒடுங்கும் பிணி பிறவி கேடன் உடைத்தாய காக்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் கருதி இதுபோல இந்த பழந்தக்க ராகம் அப்படியே நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு ராகம். நம்முடைய உடை எவ்வளவு மன துன்பம் இருந்தாலும் மன கஷ்டம் இருந்தாலும் இந்த ராகத்தை ஒரு முறை பாடிட்டா கேட்டுவிட்டா போகிறோம், அப்படியே எல்லா துன்பமும் சூரியனை கண்ட பனி போல் விலகி போய்விடும். அப்பேற்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த ராகம் இந்த பழந்தக்க ராகம். சிறப்பு வாய்ந்த மந்திர சொல் இந்த திருமுறை. நரை கொண்ட மலர் தூவே இறையளிப்ப முறை கொண்டு நின்னடிய முட்டமே பணி செய்ய சிறை கொண்ட வண்டரையும் செங்காட்ட முடிய கரை கண்டபதி நரை கொண்ட மலர் தூவி இறையளிப்ப நாளோறும் முறை கொண்டு நின்னடிய முட்டாவே பணி செய்ய சிறை கொண்ட வண்டரையும் செங்காட்டியும் கரை கொண்ட கண்டத்தான் கணபதி சொரத்தானே வாரேற்ற பறையொலியும் சங்கொலியும் வந்தியம்ப ஊரேற்ற செல்வத்தோடு ஓங்கிய சீர்விரவோ சீரேற்றம் உடைத்தாய செங்காட்டம் குடியரனுள் தாரேற்ற கொன்றையாள் கணபரிசரத்தான் பரந்தையாள் கோபுரத்தான் மந்திரத்தான் தந்திரத்தான் சிறந்தையான் கோவனத்தான் இந்திரியான் கண் சிறந்தையான் செங்காட்டம் குடியா செங்கடை கணபதி சரத்தானே தொங்கரும் கமல் சாந்தும் அகில் புகையும் தொண்டர் கொண்டு தங்கையா தொழுதேட்ட அர்ஜுனர் கந்தருள் செங்கையல் பாய் வயலுடுத்த செங்காட்டம் குடியதருள் கங்கை சே அர்ச்சனையா கணபதி சொரத்தானே பாலினால் நறுணையால் பழத்தினால் பயின்றாட்டி நூலினால் மனமாலை சேலினால் வயல் பூண்டை சொன்னும் செங்காட்டும் குடியருள் தாயினால் உன்துழைத்தான் கணபதி கரத்தானே நுண்ணியார் மிக பெரியார் கோவூலர் வாயூலர் தண்ணியான் வெய்யான் செங்காட்டம் புதியா செஞ்சடை மதிய தண்ணியா கண்ணுதலாம் கணபதி சரத்தானே மையினார் மல நெடுங்கன் மலை மகரோ காரணமா மெய்யினான் பையரவும் அரை கசைத்தான் மீன்பிற செய்யினார் தன்கழனி செங்காட்டம் புடியா
ஊரறியார் கணபதி சரதானே தோடுடையார் குழையுடையார் அரக்கந்தன் தோலடத்த நான் போர் விடையான் தென்பாகும் சேடுடையான் செங்காட்டம் குடிவுடையார் சேர்ந்தாடும் கணபதி சரத்தானே ஆனூர குழி தருவான் அன்பிருவர் தெந்துணரா வானூரான் வையகத்தான் வாழ்த்துவ மனத்தூர தேனூரா செங்காட்டம் திட்டம் பலத்தான் தாரூர கழுமலத்தான் கணபதி சரத்தானே கர இலங்கு மலர்க்கும் செடினு படி நுகராதயருடப்பா கருளாத பண்டி கொடி நுகரும் சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் படி நகர வித்திருந்தார் கணபதி சரத்தான் கர இலங்கு மலர்குவலை கண் காட்ட கடி பொழிலில் கர இலங்கு வயற்காழி தமிழான சம்பன் சிற இலங்கு புனல் படைப்பை செங்காட்டம் மறையிலங்கு தமிழ் வல்லார் வானுலக திருப்பாறை 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 பொடி நுகரும் சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடி நகராய் விற்றிருந்தான் கணபதி சரத்தானே கணபதி சொரத்தானே சிறு தொண்டருக்கு அருள் செய்யணுங்கிறதுக்காகவே சுவாமி இங்கே உட்கார்ந்துருந்தாராம். எத்தனை யுகத்துக்கு முன்னாடி ஏன் இந்த கோயிலுக்கு வந்தார்னு ஒரு கேள்வி வந்தது. இந்த ஆத்தி மரம், அத்தி மரம் இல்லை ஆத்தி மரம், இந்த மரமே வேற. இந்த ஆத்தி மரத்தை உருவாக்கி சுவாமி ஏன் இந்த ஊரில் இருக்கிறாருன்னு ஒரு கேள்வி வந்தது. அதற்கு பிள்ளையார் விடை சொல்கிறார், சிறுத்தொண்ட தேவநாயனார பெருமான் இங்கே திருவதாரம் செய்ய வைக்க போகிறார். அவர் தம் பிள்ளையை கறி அறிஞ்சி சோறு போட்டு அன்னம்பாளிப்பு செய்ய போகிறார். அவரை திருப்பரிசோதனம் செய்வதற்காக சுவாமி காபாலிகர் வேடராக இந்த கோயிலுக்கு வரப்போகிறார். ஆத்தியின் கீழ் அமரப்போகிறாருங்கிறதுக்காக சுவாமி பல யுகத்துக்கு முன்னதாகவே இந்த கோயிலில் அமர்ந்திருந்தானா. இப்போ ஒவ்வொரு நாயன்மாரையும் ஆட்கொள்வதற்காக தான் சுவாமி அங்கங்கே இருந்திருக்கிறான். இதை எப்படி சொல்கிறீங்க? உரை சேரும் என்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனி பேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராக அங்கங்கே நின்றான் கோயில். எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி மேதத்தை படைச்சி அந்தந்த உயிர்களை ஆற்றுப்படுத்தணுங்கிறதுக்காக அங்கங்கே கோயிலாக இருக்கிற பெருமான் ஈசன்தான். உயிர்களையும் படைச்சி பக்கத்திலையும் அமர்ந்திருந்து அந்த உயிர்களை தம்பால் இழுத்து நல்ல முக்தி வழங்கக்கூடிய இது மாதிரி யார் செய்ய முடியும்? இது எப்படி இருக்குது தெரியுமா? நோயையும் கொடுத்து நோயுக்குரிய மருந்தையும் தான் கையிலேயே வச்சிருந்து இதை சாப்பிட்டா நோய் தீரும்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. பிறவியை வழங்கி நம்முடைய ஊழ்வினையினாலே பிறவி ஏற்படுகிறது. அந்த பிறவியை தீர்ப்பதற்கான மருந்து திருமுறையினுடைய புத்தகத்திலே திருமுறை வடிவாக இருக்கிறது. ஈசனுடைய உருவாக இருக்கிறது, திருவேடமாக இருக்கிறது இந்த பிறவிக்கான மருந்து. அந்த மருந்தை நாம் ஒவ்வொரு மாதமும் பருகிக்கிட்டே இருக்கிறோமே, நிச்சயமாக நமக்கு பிறவி என்பது கிடையாது. பிறவி மட்டுமல்ல, இந்த பிறவியிலும் இந்த ஜென்மத்திலையும் இந்த வாழ்க்கையிலையும்
வந்த வினையும் இனிமேல் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்கிடும்னு சொல்லுவார். கந்தனை பயந்த கற்பகம் கண்ணுதல் பெருமான். அந்த பெருமானுடைய அற்புதமான இந்த ஞான மொழிகள், அவனை பாடுகின்ற மந்திரங்கள் நம்மை ஒருபோதும் கைவிடாது. எல்லோரும் உறுதிப்பாடோடு இருக்கணும். தேவாரத்தை பாடினா கிடைக்கும்ங்கிற உறுதிப்பாடு. இன்னைக்கு கையில் பணம் இல்லை, பாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மேல் ஐயர் ஏசன் இல்லை ஏன் பாடுறாரு, பணம் வரல. இந்த பதிகத்தை படித்து என்ன ஆக போகுது, உடனே டிவி எப்படி உட்காந்துக்கிறது, அப்புறம் எங்கே பணம் வரும், பாதி வந்திருக்கும். இவர் தான் நம்பிக்கை போயிடுச்சே. இந்த கையை முறிஞ்சு போச்சுன்னு பாடுவார், இங்கு விலை கடனி மிகு கடைசியர்கள் பாட விளையாடல ரவம் மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை திட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். நம்பிக்கையாக பாடுவார். பக்கத்தில் வருவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிற, எங்கள் குருநாதர் தேவாரம் பாடி இதை பண்ணால் கொஞ்சம் கூடும்னு சொன்னார். உடனே சொல்லுவான், அட பைத்தியமே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, முதல்ல போ டாக்டர்ம்பான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமோ, எங்கேயோ சேர்க்குறத வேறு எங்கேயோ உடச்சி வச்சுட்டு போயிடுவான். கடைசியில் போச்சா, நான் மருத்துவம் பார்க்கணும், மருந்தவன்கான் மருந்து ஆனான்கான் மந்திரிப்பார் மனத்துலான்கான்னு சொல்கிறார். டாக்டரும் அவன் தான், டாக்டர் மனசுக்குள்ளே இருக்கிறது அவன் தான்னு பாடுறார். ஆனால் அதற்கு மேலதாக ஒரு அருள் சாப்பிடக்கூடிய குளிகை இந்த மாத்திரை உள்ளே போய் வேலை செய்யுமான்னு யாராவது செய்ய முடியும். மருந்தகத்தில் போய் மருந்து வாங்குறோம், அப்பா ஒரே தலைவலியாக இருக்குதுன்னு கேட்குறோம். அந்த பையனும் அந்த பொண்ணும் என்ன பண்ணுறாங்க, நேராக போய் தூக்க மாத்திரை கொடுத்தா என்ன ஒரு நிலைமை, கதை முடிஞ்சு போச்சு, நம்பி வாங்கிட்டு வர்றான் அல்லவா, லபக்குன்னு போடுறான். ஆனால் தேவார நம்பிக்கையாக சொல்கிறோம், இந்த பதிகத்தை பாடு கிடைக்கும், இந்த பதிகத்தை பாடினா பணம் வரும், இந்த பதிகத்தை பாடினா குடும்பம் சேரும், கல்வி ஏற்படும், பிணி அகலும், நோய் தீரும், மன ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு சொன்னால் நாலு நாளில் தேவாரம் படிக்கிறாங்க, அஞ்சா நாளில் தூக்கி போட்டுடுவாங்க, அது வேற எங்கேயோ போயிடுது, தேவையில்லாத புஸ்தகம் வைக்கிற இடத்துக்கு போயிடுது தேவாரம். சிவகோமினியனுடைய பெரிய புராண உரை கோயம்புத்தூர் டவுன்ஹாலில் பழைய புஸ்தக கடையில் இருந்ததுன்னு சொல்லி பார்த்து சொன்னாங்க, எவ்வளோ பெரிய மா உரை நிலைமை பார்த்தீங்களா, பெரிய புராண பேருரை கோயமுத்தூர் டவுன்ஹாலில் இருக்கிற பழைய புஸ்தக கடையில் 10/11 அதுவும் இருக்குது. இன்றைக்கி அப்படியெல்லாம் போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த முற்றுகள் செய்கிறோம். இல்லைன்னா நிறைய பேர் வீட்டில் தேவாரம் இருக்கிறது, யார் படிக்கிற, யார் புரட்டி பார்க்குற, தினமும் தேவாரம் யார் ஏதாவது எங்கேயாவது சொல்லுவாங்க, நேரம் இல்லை, அவகாசம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் தேவாரத்தை மாதத்தில் தினமும் படிக்கிறதெல்லாம் பரவாயில்ல, இந்த மாதத்தில் ஒரு நாளாவது உட்காந்து இந்த புத்தகத்தை திருக்காப்பிலிருந்து திறந்து இதில் இருக்கிற சொல் என்ன பாடியிருக்கிறாங்க, என்ன செய்திங்கிறதாவது தெரிஞ்சுக்கிட்டாவது போகணும். அதற்காக தான் இந்த அரும்பயிர் முயற்சி. இதை செய்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை, முற்றுவதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரியும், என்னுடைய சேர்ந்திருக்கிற அடியார்கள்லாம் ரொம்ப கண்ணாமொழி திருக்குது, எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரியும். ஆக அதற்கெல்லாம் மேலதாக ஒன்று இருக்கிறது, ஈசனுடைய அருள். அவன் இயக்கிறாங்கிற ஒரு இயக்கத்தினால தான் வண்டி ஓடுது, அவ்வளோதான். எப்படியாவது தேவாரத்தை பாடி இந்த மக்கள் மத்தியில் இந்த குலையும் புலையும் வழிஞ்சிருக்கிற தேவாரம்னா என்னான்னு தெரியாத ஒரு இதில், திருமுறைனா என்னான்னு தெரியாது, சிவபெருமானை கும்பிட்டா கஷ்டம் வருங்கிறான், சிவபெருமான் கோயிலுக்கு போகாதே, சிவபெருமான்ட்ட எங்கே போகணும், நேராக சிவபெருமானுக்கு நுழையிறாங்க, சிவபெருமானை பார்க்குறது இல்லை, பின்னாடி போயிடுறாங்க. வரும்போதே வந்துடுறான், கருப்பு துணியில் ஒன்று கட்டி தந்துடுறான், அதை வாங்கிட்டு வந்துடுறான் 2.5 ரூபாய்க்கு. அங்கே வாங்கிட்டு நேராக அங்கே தான் போகிறான், அங்கே உள்ளே போகிறதில்ல. திருநள்ளாறு போகிறவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் தான் உள்ளே போகிறாங்க, திருநள்ளாறு வாசலோடு திரும்பிடுறாங்க, உள்ளே போக புண்ணியம் கிடைக்கல பாவம். போகமார்த்த பூண்மலையாரோடு பொன்னார் கலம் அமர்ந்த தர்ப ஆரண்யேஸ்வர பெருமான் உள்ள ஜம்முன்னு உட்காந்துருக்கிறார். அவரை போய் ஒரு தடவை பார்த்தா போதும், பார்த்துட்டு அப்பா அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டு ரெண்டு வில்வத்தை கொண்டு இப்படி கொடுத்தோம்னா போதும், 7.5, 8.5, 10.5 ஒன்றும் கிடையாது, திகிரியமாக வரலாம். அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்கு எதுக்கு அதெல்லாம் யார் சொல்ல முடியும், தேவாரம் தான் சொல்லும், பெரிய புராணம் தான் சொல்லும், வேறு எது சொல்கிறது இல்லை. நீ கோயிலில் பூஜை பண்ண சிவாஜி சேர்க்க சொல்கிறாங்களா, ஐயா இவங்க கும்பிடாதீங்க, உள்ளே இருக்கிற பெருமானை கும்பிடுங்க,
அவர் தான் சுவாமி உங்களுக்கு அருள் செய்வார், இங்கெல்லாம் வந்து அர்ச்சனை பண்ணுங்க பரவாயில்லை, பெருமானை கும்பிட்டு போங்கன்னு சொல்கிறது இல்லை. வேறு வழி கிடையாது, அவங்களுக்கு வருமானம் இல்லை, பாவம் என்ன பண்ணுறது. சிவபெருமானை கும்பிடுன்னா கஷ்டம் வந்துடும் சொல்லியாச்சே, அப்புறம் எப்படி இப்போ அவன் போவான். அதனால் பார்த்தாங்க திருநள்ளாறு சங்கிலியை போட்டு கட்டு அப்படின்னு கட்டிவிட்டான், மூலஸ்தானத்துலேருந்து சங்கிலியை போட்டு கட்டி கேடை சாத்தி விட்டான், வாசலே நிற்கிறான், எல்லாமே வாசல்லே நின்று வாசல்லையே தீவாரம் காமிச்சு அத்தோடு கிளம்பிவிடு அப்படின்ட்டான். இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா நம்ம சிவபெருமானை பிடிக்கணும், அவன் பக்கத்தில் போகணும். அதற்கு மிகப்பெரிய கருவி தேவாரம் தான். திருமுறை இல்லாமல் எந்த வழிபாடும் எந்த பூசையும் நிறைவு பெறாது. அதனால தான் அந்த காலத்தில் எத்தனை தான் பூஜை பண்ணினாலும் கடைசி உபச்சாரம் கீத உபச்சாரம்னு பேர், கீதம் சங்கீத உபச்சாரம்னு பேர். அதுக்கு ஒரு ஓதுவாமூர்த்தி இருப்பார், அவர் தேவாரம் பாடிய பிறகு தான் சுவாமி தீவாரணி ஆகணும்னு ஒரு மரபு சட்டம் இன்னும் உண்டு. ஓதுவாரன்னா அடியார்கள் பாடணும், அடியார்கள் எந்த கோயில் போனாலும் பண் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் சத்தமோடு தேவாரம் சொல்லணும், அது பரவாயில்லை. ஆனால் சுவாமி முன்னாடி நின்று தேவாரம் பாடிச்சு தான் வரணும், அவன் தன் போனாலும் பரவாயில்லை, எட்டு நின்னாவது பாடிட்டு வரணும், நம்முடைய வேலை செய்யணும். இன்றைக்கி நிறைய கோவிலில் ஓதுவாமூர்த்தி பாட பாடவே மணி அடிச்சுட்றான், அவர் பார்க்குறார் சரி நமக்கு அவ்வளோதான் கெதி அப்படின்ட்டு ஓரமாக நின்றுட்டு அப்படியே பார்க்குறாரு, சக்கரை பொங்கல் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு விட்டு போயிடுறார். அவருக்கு நாலு குழந்தைங்க இருக்கு, இப்போ பகச்சிக்க முடியுமா என்ன பண்ணுறது. அப்போ இந்த நிலையெல்லாம் மாறணும்னா இந்த திருமுறை வெளியே கொண்டு வரணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திருமுறையை கொண்டாந்துருக்கிறாங்க, எவ்வளவு துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த திருமுறையை எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கி தேவாரத்தை கையில் ஏந்துறதுக்கே பல பிறவி எடுக்கணும். இன்றைக்கி எல்லா வீட்லேயும் தேவாரம் இருக்கிறது, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு 1500 தேவாரம் புஸ்தகம் திருப்பனந்த சனிதம் கேட்குறாரு, எதுக்குப்பா அவ்வளோ புஸ்தகம் அப்படின்னு கேட்டார். கேட்ட மாத்திரத்திலேயே உடனே சுவாமி இப்படி செய்ய அப்படியா உடனே கூப்பிட்டார், கூப்பிட்டு அந்த நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் மூலமாக அவர் கேட்ட மாத்திரத்தில் புஸ்தகம் வாங்கி தரார். நம்முடைய நீலக்குடி ஓதுவா மூர்த்திகள் கேட்ட மாத்திரத்திலேயே அந்த புஸ்தகம்லாம் அவ்வளோ தராங்க. திருவாவூர் ஆதீனம் சொன்ன உடனேமே இதுக்கு ஏதாவது நான் உதவி செய்யணும், நான் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள வரவழைக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு தான் தெரியல, அது ஏற்படுத்துவார் சுவாமி. ஆக இதெல்லாம் குருநாதர்களே நம்மளை அவங்க எல்லா இடமும் செவிக்கு போகுது. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த முற்றோருடைய சிறப்பு, எல்லாருடைய சன்னிதானங்கள் திருச்செவிக்கும் போய் சேர்கிறது, அனைத்து அடியாருடைய திருச்செவிக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. நாம் செய்கிற தொண்டு உண்மையான தொண்டு, உறுதிப்பாடான தொண்டு, அதனால் செல்லுமுறை செல்லுகிறது பெருமானுடைய திருச்செவிக்கு. இதை விட்டுவிடலாகாது, எவ்வளவு இடர்பாடு வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஈசன் நமக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லி இந்த மறையிலங்கு தமிழ் வெல்லக்கூடிய அற்புதமான பதிகம் செங்காட்டங்குடியில் மறையிலங்கு தமிழ், மறைனா வேதம், வேதத்துக்கு நிகரான தமிழ் இந்த பதிகம். இந்த பதிகத்தை நாள்தோறும் பாராயணம் செய்யணும், அன்பர்கள் தொடர்ந்து பாராயணம் செய்தா நிச்சயமாக நல்ல பலன் பெறுவார்கள். இப்போ திருஞான சம்பந்த பெருமான் கோயிலில் போய் பாடின பதிகம் இது, அங்கனைந்து கோயில் வளம் கொண்டருளி அரவணைந்தார் அடிக்கீழ் வீழ்ந்து செங்கன் அருவிகள் பொழிய திருமுன்பு பணிஞ்சார். இது ஏன் இங்கே செங்கன் அருவிகள் பொழிய அப்படின்னு சொல்கிறாரு? ரெண்டு இடத்துல சுவாமி வேகமாக அழுகிறார், ஒன்று திருப்புகலூரில், ஒன்று இந்த செங்காட்டங்குடியில். பிள்ளையார் எங்குமே இப்படி போய் கதறி கண்ணீர் விட்டு அழுதது கிடையாதான், செங்கன் அருவிகள் பொழிய அழுதாராம். அப்படியே மலை மலைன்னு கொட்டுது அவருக்கு, அவர் திருக்கண்ணில் இருந்து. ஏன் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாளில் இந்த கோயில் சுவாமி தான் காபாலிகராக வந்து சீராள தேவநாயனார் மூலமாக இவரை கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போக போகிறாரே, இதை எப்படி இந்த சுவாமி தாங்க போகிறார்னு இவரால் தாங்க முடியல, இரக்கமே வடிவாகி எம்பிரான். திருப்புகலூர் போய் பாடுறார், இவர் போகும்போது அப்பர் சுவாமிகள் இன்னும் முக்தி அடையில, அங்கே நினைக்கிறார் இதே கோயிலில் தான் இனிமே வரக்கூடிய காலங்களில் சித்திரை மாதமாம் புண்ணிய திருநாளிலே சதயத்திலே நம்முடைய பெருமான் இங்கு சென்று ஐக்கியமாக போகிறாரே, இந்த கோயில் அல்லவா எங்களுடைய அப்பர் பெருமான் கொண்டு சேரப்போகிறார்னு விம்மி விம்மி அழுதாராம். இதை குறிப்பாக சொல்கிறார் சேக்கலார் பெருமான். ஆக அப்பேற்பட்ட அற்புதமான பதிகம் இந்த பதிகத்தை பஞ்சம பண்ணல பாடுறார்.
இந்த பஞ்சம பண் ரொம்ப மன உருக்கத்தோடு பாட வேண்டிய பண். பஞ்சமம் பாடியாடும் நெஞ்சத்தில் கள்ளம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட அற்புதமான பதிகம் இந்த பதிகம். இதில் இருக்கிற பைங்கோட்டு மலர்ப்புண்ணை பறவைகள் பயப்பூர, எல்லா பறவைகளும் பயப்படுதான். ஏன் தெரியுமா? இந்த ஊரில் காபாலிகன் வரப்போகிறான். அதனால தான் இந்த ஊரில் மாட வீதியில் வீடே கிடையாது. செங்காட்டங்குடி சுற்றிலும் வீடுகள் இருந்தது, ஆனால் இன்னமும் யாரும் குடியே இருக்கிறதில்ல. ஏன்னா இந்த சுவாமி வந்துட்டான்னு எல்லோரும் பயந்து ஓடினாங்களாம். இந்த காபாலிகர் வந்துட்டார்னு பார்த்து கையிலே மண்டை ஓடு தரித்திருந்து கையிலே கபாலம் ஏந்தி தோளிலே பருத்த சூளத்தை ஏந்தி கரும் ஜாந்து அணிந்து மயிர்கற்றை முடைந்து கண்ணெல்லாம் செருக சடைக்கோளத்தோடு ருத்ரமயானத்திலே ஆடக்கூடிய காபாலிகன் வீதியிலே வந்தாராம். சலங்கை அணிஞ்சிட்டு வந்தாராம். இந்த காட்சி இன்னைக்கும் தெரியும். சுவாமி வரும்போது எல்லாரும் பயப்படுவாங்க, அவ்வளோ நிசப்தமாக வருவார் சுவாமி. அந்த சூழ்நிலையை பார்த்தா தான் உணர முடியும். அந்த ருத்ர பசுபதியார் அப்படியே அந்த பல்லக்கில் வரும்போது அந்த வேகத்தோடு வருவார், அந்த கோபத்தோடு வருவார் சுவாமி. இதை பார்த்து அங்கே இருக்கிற குடியிருந்த எல்லா மக்களும் அஞ்சு ஒன்றாங்களா. அதனால் இன்னமும் அந்த ஊரில் மாட வீதியில் வீடே கிடையாது. செங்காட்டங்குடி கோவில் சுற்றி வீடே இருக்காது, வீடுகள் இருக்கும், யாரும் குடியிருக்க மாட்டாங்க. ஆனால் பயப்படாமல் இருந்த ஒரே பெருமகனார் சிறுத்தொண்ட தேவநாயனார் மட்டும்தான். ஏன்னா அவருக்கு தெரியும், காபாலிகர் நரமாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள் தெரிஞ்சு இருந்தும் அந்த தொண்டினுடைய நெறியை அவர் நினச்சிருந்தா நீ சைவனே இல்லை போன்னு சொல்லியிருக்கலாம். நீ அகப்புற புறப்புற சமயம் நீங்கள் சைவர் கிடையாதுன்னு சொல்லியிருக்க முடியும். அப்படி இல்லை, தொண்டில் நெறி வந்துட்டா அதை செய்து தான் ஆகணும்னு நிறைய செஞ்சார். உருத்ர பசுபதியார் நமக்கு நிச்சயம் அருள் செய்வார் என்று சொல்லி அற்புதமான பதிகம். கல்லையும் கசிக்கக்கூடிய அற்புதமான பண் இந்த பஞ்சம பண். விண்ணப்பம் செய்வோமாக. நல்ல மலர் புன்னை பறவைகள் பயப்பூர சங்காட்டம் தவிர்த்தன்னை தவிரானோ தந்தனே செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய அனல்ேந்தி விளையாடும் பெருமானே பொன்னம் பூங்கழிக்கானல் புனத்துணையோடன் வாழும் அன்னங்கள் அதன்றும் போய் வருவீர் கண்ணவில் தோள் சிறு தொண்டன் கணபதி சொருமே இன்னமுதன் இணையடிக்கு எனதல்லல் உறையீரே குட்டத்தும் குழிக்கரையும் குளிர் பொய்கை தடத்தகட்டும் இட்டகத்தால் இதை தேரும் இரும் சிறையில் மடனாராய சிட்டன் சீர் நிறு தொண்டன் செங்காட்டம் குடிமேய பட்டவார் சடையார்கள் வருத்தம் சென்றுரையீரே
தானருகும் வயல்லருகும் கழியருகும் கடலருகும் மீனியவர் பூகி இறை தேர்வன் மடனாராய தேனமர்வால் திருக்குள் செங்காட்டம் குடிமேய வானமரும் சடையார்க்கு வருத்தம் சென்றுறையாயே ஆரலாம் சுரவம் மீந்து அகன் கழனி சிறகுலூரல்வாய் சிறு குருகே பயில் தூவி மடனாராய சீருளாம் சிறு தொழல் செங்காட்டம் குடிமேய நீருளாம் சடைய நிலைமை சென்றுரையிலே குறை கொண்டிடல் தீட்டம் தடநன்றே குளிர் பொய்கை குறை கண்டை கவர் கூறுகே துணை பெரியா மடனாராய கரை கண்டன் பிறை சொல் கணபதி சிறு தொண்டன் பெருமாசி அருள் ஒரு நாள் பெறலாமே கருவடிய பசுங்கன் குறுகே ஒன் கழினார ஒருபடியால் இறந்தாலென்று ஒரு நாள் சென்றுரையீரே செருபடி கொள்கொண்டல் செங்காட்டம் குடிமேய திருபடிதல் திருவருளே திருவருளே இறை தேர்ந்து குலமுலவி வயல்வாழும் தாராவே மடனார தமியே கொன்று புறையீரே சீரான இரு தொண்டல் செங்காட்டம் குடிமேய நரப்பொலி பூங்கதிக்கரம் நவில் குறுகே உலகில் அறப்பலி தேந்துழல்வார்கள் அலர் போடல் அழகினதே சிறப்புலவன் சிறு தொழல் செங்காட்டம் பிறப்பிலி பேர் பிதத்தீ இழக்கோவம் பெருநலமே செந்தன் பூமுனல் பரந்த செங்காட்டம் குடிமேய செந்த நீரணி மார்பம் சிறு தொண்டன் அவன் வேண்ட அந்தன்ரிகாடி அடிகளையே அடிபரவும் சந்தம் கொள் சம்பந்தம் தமிழ் உரைப்போர் போரே சந்தம் கொள் சம்பந்தம் தமிழ் உரைப்போர் அக்கோரே தமிழ் உரைப்போர்
கோரே தமிழ் உரை போர் தக்கோரே. அரூர் அமந்தரசே போற்றி, திருவையாரா போற்றி, திருக்குழல் நல் மாது அம்மை மலரடிகள் போற்றி, கணபதி சரத்தார் பொன்னடிகள் போற்றி, எம்பிரான் சிறுத்தொண்ட தேவ நாயனார் மலரடிகள் போற்றி, சீரார தேவநாயனார் திருவடிகள் போற்றி, வெண்காட்டம்மையார் மலரடிகள் போற்றி, சந்தனத்தாதியார் அம்மையார் திருவடிகள் போற்றி, திருச்சிற்றம்பலம்